மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை 10 மணிக்குள் முடிக்க முடியாது என்றும், அனைத்து வேட்பாளர்களையும் கண்காணித்தாலும் 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் இருக்கும் எனவும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க, 2.3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும், அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம். ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட், புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க, 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க, அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுங்கம்மா, எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு. பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.